ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தினி விளாக். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, குண்டு குண்டு குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்னைக்கு ஆச்சியில் குலோப் ஜாம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பாக்கெட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆச்சி பாக்கெட் எடுத்துருக்கிறேன், ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. பாருங்கள், இப்படி ரெண்டு பாக்கெட்டையும் நல்லா கொட்டிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம். ஆனால் வந்து நான் இன்றைக்கி டேஸ்ட்டுக்காண்டி பால் சேர்க்குறேன். பாருங்கள், பால் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் வந்து தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணியும் சேர்க்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக நெய் எடுத்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வேகமாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப கடினமாகவும் செய்யக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் பிசைஞ்சிக்கணும். நீங்கள் குலோப்ஜாம் வந்து வெடிக்காமல் இருக்கணும்ல, அதனால தான் இப்படி மாவுக்கும் வலிக்காமல் நம்ம கைக்கும் வலிக்காமல் இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப அழுத்தி பசையாதீங்க. இப்படி லேசாக பசைஞ்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கலாம். வாங்க பாருங்கள், நம்ம வந்து அடுப்பு பற்றச்சி நம்ம இப்போ வந்து சீனி பாவு தான் காய்க்க போகிறோம். பாருங்கள், பாருங்கள், நம்ம வந்து தண்ணி நல்லா காய்ச்சி இப்போ சீனியை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். பாருங்கள், ஒரு 1.5 கப் சீனி சேர்த்துக்கோங்க. 2 பாக்கெட்டுக்கு மாவுக்கு 1.5 கப் சீனி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சீனி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம ஒரு 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம இப்படி உருண்டை என்ன இந்த மாவை டிவி சவுண்ட் அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி இங்கே பாருங்கள், எல்லா மாவும் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி வந்து எல்லா மாவையும் நல்லா இப்படி குண்டு குண்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, நமக்கு எல்லாத்தையும் பொறிச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க பாருங்கள், நல்லா பாவு நல்லா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, பாருங்க, நமக்கு இப்படி தான் இருக்கணும். பாருங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம உருண்டை பிடிச்சி கூட இது கரெக்டாக இருக்கும். பாருங்க, நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பாருங்கள்,
நம்ம இப்போ சிம்மில் வச்சு ஒவ்வொரு ஒன்றையாக போட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்க. பாருங்க நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்க. இங்கே பாருங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க. இங்கே பாருங்க சூப்பராக உடையாமல் வந்துச்சு பாருங்க. சூப்பராக குண்டு குண்டு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க சூப்பராக குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீனி பவு எடுத்து வச்சுருக்கோம், அதில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுக்க போகிறோம் வாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. குலோப் ஜாமுக்கு கொஞ்சோண்டு கலர் பொடி சேர்த்துருக்கோம். நீங்களும் லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி லைட்டாக சேர்த்துருக்கும் பாருங்க. பாவு தான் கரெக்டான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா. பாருங்க சூப்பராக பொறிச்சு நம்ம எல்லா உருண்டையும் எடுத்தாச்சு. இப்படி எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம இப்போ இங்கே பாருங்க சீனிப்பாவும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்க. இதில் நல்லா தண்ணி நல்லா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இந்த உருண்டை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். குண்டு குண்டு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த உருண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா உள்ளே எடுத்து போட போகிறோம். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குண்டு குண்டு குலோப் ஜாம் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிரும். ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் குண்டு குண்டு குலோப் ஜாமு சூப்பராக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் குண்டு குண்டு குலோப் ஜாம் சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாவ் சூப்பர் பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குண்டு குண்டு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் வாங்க பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டு. வேற லெவல். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செய்யுங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் குண்டு குண்டு குலோப் ஜாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறோம் பாருங்கள். வாவ் சூப்பர், வேற லெவல். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்படியே.